எனக்கு வந்து சரத் பாபு அவர்கள் வந்து நான் நடிகன் அவர்களுக்கு முன்னாலேயே எனக்கு ஒரு தெரியும் நல்ல நண்பர்கள் நாம ரொம்ப அருமையான மனிதர் நல்ல நண்பர் அவர் எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தோட இருப்பாரு அவர் வந்து ஒரு சீரியஸாவோ கோபமாவோ இருந்தது நான் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அவர் கூட நம்ம சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு முள்ளுமலிருந்து முத்து அண்ணாமலை வேலைக்காரன் எல்லாமே என் மேலே வந்து ஒரு அளவு கடந்த அவருக்கு வந்து ஒரு அன்பு பிரியம் எப்பவுமே வந்து நான் அந்த சிகரெட் சாப்பிட்றதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார் சிகரெட் நிறுத்து இந்த உடம்பு கெடுத்துக்க வேண்டாம் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லுவார் நான் சிகரெட் சாப்பிட்டுட்டு இருந்தால் அது தூக்கி கீழே போட்டு அது அனுப்பிச்சிடுவார் ஸோ அவர் முன்னாலே வந்து நான் சிகரெட்டை சாப்பிட மாட்டேன் ஒரு சம்பவம் அந்த அண்ணாமலையில் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய டேலாக் அந்த வீட்டில் வந்து சவால் பண்ணுற டேலாக் ஒரு 10-15 டேக் ஆச்சு சரியாக வந்து ஓகே ஆகலை அது அந்த எமோஷன் சரியாக வரல அப்படி இருக்கும்போது சரத் பாபா அங்கே அவன் முன்னாலே தான் பேசுறது சேர்ப்பட்டு ரஜினி கொஞ்சம் கூச்ச வைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிகரெட் தீசுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் தாக்கும் அப்படி சொல்லிட்டு பற்ற வச்சு அந்த சிகரெட் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸ்டாக அந்த டேக் ஓகே ஆச்சு இல்லை அந்த ஒரு அன்புக்கு நான் சொல்கிறேன் நீ ஹெல்த் பார்த்துக்கோ நல்லா இருக்கணும்னு சொல்லுவங்க இப்போ அவர் வந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் நன்றி